அனைவருக்கும் வணக்கம் फ्रेंड्स இந்த வீடியோல நாம என்ன பார்க்கலாம் அப்படினா குரூப் 2 2A க்கு எப்படி வந்து நம்ம தயார் ஆகிறது அப்படினு சொல்லி பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய ஃப்ரெஷா வர படிக்கிற வரங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு டவுட் இருக்கு குரூப் 2 க்கு வந்து எப்படி வந்து தயார் செய்யிறது குரூப் 2 2A க்கு வந்து எப்படி வந்து தயார் செய்யிறது प्रिபெயர் பண்றது அப்படிங்கறது ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்கு சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க 2019 पाती अब अर्षमे ग्रूप टू टू ए रेमेमें पाती तनि तनि एक्साम नाम एलो सर ग्रूप टू को पाती मुद्दु मेन तेरह नेमुख तेरह अभी मूं पड़ी आना टू ए पाती ओनली मुद्दु मट सर मुद्दु नम्बर क्लियर पड़िटा नम्बर ग्रूप टू वो नम्बर जाप वांगल अब आना इतनी टू टू ए रे कंपे पड़क पाती मूं मूं स्टेपे नम्बर कटोर सर मुद्व मेन तेरह नेमुख तेरह अभी मूं स्टेपे नम्बर कटोदा सर फर्स्ट वो मुद्व नम्बर पास पड़ा मट मेन नम्बर सेलक्ट आगण अभी ना मुद्क नम्बर पढ़ो एपी वो मुद्व फर्स्ट क्लियर पड़े अभी नम्बर वीडियो पाकपो अद नम्बर वीडियो को चिन्हा और लाइक कोई ओके थैंक्यू ओके इन सब्जेक्ट फर्स्ट जेनरल स्टडीज अव नम्बर ग्रूप टू ये पाती तमिल 100 क्वेश्चन केटा आना अमिल 100 क्वेश्चन ना वो अवॉइड पड़िटा सर ओके तमिल 100 கேள்விகள் பொது தமிழ் அப்படிங்கற பகுதி வந்து குரூப் 2 ல வந்து எடுத்துட்டாங்க குரூப் 2 2A ல எடுத்துட்டாங்க சரிங்களா அதுக்கு பதிலாக ஜெனரல் ஸ்டடிஸ் 175 क्वेश्चंस வந்து வெச்சிட்டாங்க சரிங்களா GS ல இருந்து பொது அறிவு வினாக்கள்ல இருந்து 175 क्वेश्चंस வந்து வெச்சிட்டாங்க ஓகே இது பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இல்ல ஒரே மாதிரி குரூப் 1 மாதிரியே தான் இதுவும் ஆனா கேள்வி கேக்கும் தரத்துல மட்டும் தான் கொஞ்சம் வேறுபடும் சரிங்களா குரூப் 2 பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கேள்வி கேட்கும் தரத்துல வந்து வேறுபடும் குரூப் 1 க்கும் குரூப் 2A 2 க்கும் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கும் தரத்தில் வேறுபாடு இருக்கும் ஆனா படிக்கிறது எல்லாமே ஒரே விஷயம்தான் ஒரே சப்ஜெக்ட் தான் ஓகே நெக்ஸ்ட் மேக்ஸ் பாருங்க மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 25 கேள்வி only SSLC ஸ்டாண்டர்ட் தான் அதாவது 6th ல இருந்து 10th வரைக்கும் இருக்கிற மேக்ஸ் மட்டும் படிச்சாவே போதும் நம்ம அதுல இருந்து 25 கேள்விகள் நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணிரலாம் சரிங்களா ஓகே இந்த GS இருக்கு இல்லையா 175 क्वेश्चंस நமக்கு நாம என்ன படிக்கணும் அப்படினு சொல்லி பார்க்கலாம் 175 क्वेश्चंस நாம வாங்கணும் அப்படினா 175 क्वेश्चंस நாம கரெக்ட்டா பண்ணணும் அப்படினா என்னென்ன படிக்கணும் அப்படினு சொல்லி பார்க்கலாம் 6th ல இருந்து 10th வரைக்கும் இருக்கிற சமச்சீர் கல்வி புத்தகங்கள் சரிங்களா 6th ல இருந்து 10th வரைக்கும் இருக்கிற கல்வி சமச்சீர் கல்வி புத்தகங்கள் ஓல்ட் அண்ட் நியூ ரெண்டு புக்குமே நம்ம படிக்கணும் ஓல்ட் புக்கும் படிக்கணும் நியூ புக்கும் படிக்கணும் ஓல்ட் புக்கும் படிக்கணும் நியூ புக் படிக்கணும் அப்படினு சொல்லி ரொம்ப வந்து ஓவர்லோடா இருக்கும் சொல்லி நினைக்கவேண்டாம் ஓல்ட் புக்ல இருக்குறத தான் பாத்தீங்கன்னா நியூ புக்லயும் கொடுத்திருக்காங்க ஒரு ஒரே லெசன் தான் இருக்கும் ஆனா ஒன்னு ரெண்டு பாயிண்ட்கள் மட்டும் பாத்தீங்கன்னா பழைய புக்ல இருக்காது பழைய புக்ல இருக்குது புது புக்ல இருக்காது இவ்வளவுதான் நீங்க ஒரே டாபிக் நீங்க படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நீங்க நியூ புக்ல இருந்து ஒரு சிலபஸ்ல இருந்து ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறீங்க சரிங்களா அந்த சிலபஸ் டாபிக் வந்து அதே மாதிரி ஓல்ட் புக்லயும் அதே சிலபஸ் டாபிக் நீங்க எடுத்து வச்சிட்டு செலக்ட் பண்ணி வச்சிட்டு ஒருவேளை புக் இருந்தா கூட வச்சிட்டு இல்ல PDFல நீங்க எடுத்து வச்சிட்டு ஒரே டாபிக்கை ஒரு சேம் டைம்ல படிச்சிங்க அப்படினா ஈஸியா உங்களுக்கு வந்து மெமரி ஆயிடும் இதுல வந்து என்ன கொடுக்கல அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் 6th ல இருந்து 10th வரைக்கும் இருக்கிற சமச்சீர் கல்வி புத்தகங்கள் படிக்கணும் அப்படினு சொன்னேன் அதல அறிவியல்ல 1st 2nd 3rd டம் 3 டம் இருக்கு அதுவும் நம்ம படிக்கணும் நெக்ஸ்ட் சமூக அறிவியல்லையும் 1st 2nd 3rd டம் இருக்கு அதவும் படிக்கணும் மேக்ஸ்லயும் அதே மாதிரி இருக்கும் இந்த மேக்ஸ் மட்டும் நம்ம படிச்சாவே 25 क्वेश्चंस நம்ம அட்டெண்ட் பண்ணிடலாம் அந்த 6th 2 10th 10th வரைக்கும் இருக்கிற மேக்ஸ் மட்டும் படிச்சாவே போதும் நம்ம 25 क्वेश्चंस நம்ம வாங்கிரலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இது மட்டும் இல்லாம ग्रूप टू को वो रोम मेन पढ़ वेंदी अब पाता +1 +2 स्कूल बुक्स सर +1 +2 स्कूल बुक्स पढ़ो ओके नेक्स्ट +1 +2 स्कूल बुक वो टापिक्स ना पढ़ो अब वरला पढ़ो +1 +2 रेमे से वरला पढ़ो कलाचार नेक्स्ट इंडिया कलाचार अभी नम्बर बुक +1 +2 க்கு இந்திய கலாச்சாரம் அப்படிங்கற book இருக்கு ஓகே இது இயற்பியல் இருக்கு வேதியியல் உயிரியல் அப்படிங்கற எல்லா டாபிக்குமே நம்ம படிக்க வேண்டியது இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம நடப்பு நிகழ்வுகளோ நம்ம படிக்கணும் சரிங்களா நடப்பு நிகழ்வுகளோ நம்ம படிக்கணும் என்ன மாதிரியான நடப்பு நிகழ்வுகள் எத்தனை காலத்துக்கு நம்ம படிக்கணும் அப்படினா லாஸ்ட் 1 இயர் அதாவது லாஸ்ட் 1 இயர் இந்த டைம்ல கொரோனா டைம்ல எப்படி வந்து நடப்பு நிகழ்வுகள் படிக்கணுமா நடப்பு கொரோனா டைமுக்கு முன்னாடி இருக்கிற நடப்பு நிகழ்வுகளும் படிக்கணுமா அப்படிங்கற டவுட் இருக்கும் ஆனா லாஸ்ட் 1 இயருக்கு வந்து படிச்சுக்கோங்க படிச்சிட்டு அதுக்கு இதற்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான நிகழ்வுகளை நம்ம படிச்சுக்கணும் சரிங்களா இதற்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு இல்லையா அதையும் நம்ம
படிச்சுக்கணும். இப்படி தான் வந்து நடப்பு நிகழ்வுகள் வந்து நமக்கு இது வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் நம்ம ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 2013 பின்னாடி இருக்கிற ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதெல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம 2013 அப்புறம் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஓகே, இவ்வளோ தான். இது இது மட்டும் படித்தாவே போதும், நம்ம வந்து குரூப் டூ வந்து மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. முதன்மை தேர்வு, சாரி மெயினில் முதன்மை தேர்வை நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.